சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா மூன்றாம் அலை வீசக்கூடும் என வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எச்சரிக்கும் சூழலில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் பொருட்படுத்தாமல் வழக்கமாக நடமாடுவதே காண முடிகிறது. குறிப்பாக சென்னையில் வணிக வளாகங்கள் காய்கறி சந்தைகள் ஜவுளிக் கடைகளில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் காற்றில் பறக்கவிடுகின்றனர். தொடர்ச்சியாக மருத்துவர்கள் எச்சரிப்பதை தொடர்ந்து சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தடுப்பு விதிகளை தீவிரமாக அமல்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. காவல்துறையினரிடம் இணைந்து நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் எங்கும் கூட்டம் அதிகமாக உள்ளதால் கடைகள் தனியார் நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் காய்கறி சந்தைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற விதிமுறை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. வழிமுறைகளை கடைபிடிக்காத கடைகள் வணிக வளாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.